புதிய ஏற்பாட்டில் கலாத்திய 4:7 ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் சுதந்திரனாயும் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் சுதந்திரனாயும் இருக்கிறாய். கவனிங்க, இந்த வசனத்திலே இரண்டு நிலைப்பாட்டை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் இந்த ரெண்டு நிலைப்பாட்டில் ஏதோ ஒரு நிலையில் வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த அத்தனை பேரும், இந்த உலகத்தில் ஒரு 600 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு பேரும் ரெண்டு நிலைப்பாட்டில் ஏதோ ஒன்றில் வாழ்கிறார்கள். அந்த ரெண்டு நிலைப்பாடு எது? ஒன்று அடிமை, இன்னொன்று புத்திரன் அல்லது பிள்ளை. ஒன்று அடிமை அல்லது பிள்ளை என்ற இந்த ரெண்டு நிலைப்பாட்டில் தான் முழு உலகத்திலும் இருக்கிற ஜனங்கள் வாழ்கிறார்கள். இப்ப சபைக்குள்ள வந்துட்டோமே, நாம் எல்லாருமே புத்திரன் என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. சபைக்குள்ளேயும் இந்த ரெண்டு நிலைப்பாட்டில் வாழ வாய்ப்பு இருக்கிறது. நாம் அடிமையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, புத்திரனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அடிமை அல்ல, யாராம்? புத்திரன். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்க வேண்டும். அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்க வேண்டும். இந்த முதல் இந்த ரெண்டு நிலைப்பாட்டை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். யாருக்கு புத்திரன், எதற்கு அடிமை? யாருக்கு புத்திரன்? இந்த மனிதனுடைய சிருஷ்டிப்பை நீங்க கொஞ்சம் கவனித்து பாருங்கள். முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள், ஆதியாகமம் 1:26 அவர்களை எப்படி தேவன் படைத்தாராம்? தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி, இன் ஹிஸ் இமேஜ், இன் ஹிஸ் நேச்சர், அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி மனிதனை கர்த்தர் படைத்தார். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்கிறது, தே வில் பி லைக் அஸ். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் நம்மை போல இருப்பார்கள். இப்ப உங்களை போல யார் இருக்கணும்னு நினைப்பீங்க? பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையவா? உங்களை போலவே யார் இருக்கணும் நினைப்போம்? நம்ம பிள்ளை என்ன மாதிரியே இருக்கணும், நம்ம பிள்ளை. அப்ப தேவன் உண்டாக்கினார் என்றால், வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், மரம் செடி கொடிகள் உண்டாக கடவது என்றார், சமுத்திரத்திலே மச்சங்கள் திரளாய் உண்டாக கடவது என்றார், அது மாதிரி இந்த மனிதனும் உண்டாகிறான் அல்லது உண்டாக்கினார் என்று அர்த்தம் அல்ல. மற்ற ஜந்துவை போல தேவன் மனிதனை சிருஷ்டிக்கவில்லை. இந்த மனிதன் நம்மை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை ஸ்பெஷலா டிசைன் பண்ணார். இத பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் எழுதும் போது லூக்கா 3:38 ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆங்கிலத்தின் மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது என்றால், ஆடம் வாஸ் த சன் ஆஃப் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் தேவனுடைய புத்திரன். ஆகவே தான் நான் சொன்னேன், ஆதாம் தேவனால் உண்டானவன் என்றால் மிருக ஜீவன்கள் உண்டானது போல இவன் உண்டானவன் அல்ல. நாம் எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறோமோ அது போலவே தேவன் ஆதாமை உண்டாக்கினார். பெற்றெடுத்தார் என்று சொல்ல முடியாது, அவ்வளவு தானே ஒழிய உண்டாக்கினார் என்றால் அவர் அப்படித்தான். மற்றவைகள் உண்டாக்கப்பட்டது போல அல்ல, மனிதன் அவரை போலவே இருக்கும்படி உண்டாக்கப்பட்டான். அப்படியானால் மனிதன்
தேவனுடைய பிள்ளையாகவே சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளையா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டவன். மற்ற எந்த ஜீவ ஜந்துக்களும் இந்த ஸ்தானமோ இந்த சலாக்கியமோ கிடையாது. அப்ப ஆதாம் தேவனுடைய புத்திரன் என்றால் அவனுக்குள் உண்டான இந்த முழு மனுக்குலமோ நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள். நல்லா விளங்கிக்கோங்க. சரி, இப்ப ஆதாம் பாவம் செய்த போது அந்த தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். அவன் பாவம் செய்த உடனே தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை, சரி, தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழந்த உடனே இவன் சாத்தானுடைய பிள்ளை என்று ஆகவில்லை. நல்லா புரிந்துக்கோங்க. சரியா, நான் சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்றும், 1 யோவான் 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயீன். இந்த ரெண்டு வசனத்திலும் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, the person who lives a sinful life belongs to devil, பிசாசுக்குரியவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது வசனத்தில் 3:12 he was a child of evil, காயின் பிசாசினுடைய குழந்தை பிள்ளை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவன் பிள்ளை என்கிற ஸ்தானத்தை பெறவில்லை, பிசாசுக்கு உரியவனாக மட்டுமே மாறுகிறான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப எப்படி அது சம்பவம் நடந்துச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏற்கனவே இவங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாங்க. அப்பா சொல்லியிருக்கிறாரு, இதை சாப்பிடாதம்மா நல்லதில்ல, இதை சாப்பிடு உனக்கு ரொம்ப நல்லது. அப்பா அன்பின் மிகுதியினால் சொன்ன நல்ல ஆலோசனை, ஆமாவா இல்லையா? சரி, இப்ப ஒருத்தன் வந்தான், வந்து என்ன சொன்னா, இதை சாப்பிடுமா உனக்கு ரொம்ப நல்லது, இதை சாப்பிடாத நீ நல்லா இருக்க மாட்டே. கவனிங்க, அப்பா சொன்ன ஆலோசனை நல்லதா, எவனோ ஒருத்தன் சொன்ன ஆலோசனை நல்லதா? அப்பா சொன்ன ஆலோசனை நல்லது. ஆனா ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, எவ்வளவு அழகான ஒரு பழம், இதை எதுக்கு அப்பா சாப்பிடாதன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த எண்ணம் இருக்கும் போதே இவன் வந்து சொல்றான், இதை சாப்பிடு உனக்கு ரொம்ப நல்லது. அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. அப்ப இந்த சர்ப்பம் ஏவாளை ஏமாற்றி கண்ணியில் சிக்க வைத்து தக பிள்ளை என்ற ஸ்தானத்தை விட்டு இறக்கி இப்ப பிசாசுக்கு உரியவன் ஆக்கிவிட்டதே. இதுதான் மனிதன் இழந்த ஒரு பெரிய இழப்பு. பிள்ளை என்கிற ஸ்தானத்தை மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? இழந்து போயிட்டான். இப்ப மனிதன் இழந்து போன அந்த ஸ்தானத்தை மீண்டும் மனிதனுக்கு கொடுப்பதற்காகத்தான் பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை நமக்காக என்ன செய்தார், இந்த உலகத்துக்கு தந்தொருளி அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீண்டும் நம்மை தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவர் மாற்றுகிறார். அதனாலதான் ஃபாதர் பாடுறாரு, கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம், அப்பான்னு கூப்பிட பண்ணும், ஆவியாலே நிரப்பப்பட்டோம். சரி, இப்ப பிள்ளை என்கிற ஸ்தானத்தை இழந்தவன் என்ன ஆனான்? நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழந்தவன் பிசாசின் பிள்ளை என்ற ஸ்தானத்தை பெறவில்லை. இப்ப நாயும் நம்மளை துரத்தி துரத்தி கடிக்குது, ஆனா அது குட்டியை எப்படி கவனிக்குது? நல்லா நக்கி விடுது, குளிப்பாட்டி விடுது, உணவு ஊட்டி விடுது, கொஞ்சுது, தூக்கி விடுது, பாதுகாக்குது, எல்லாம் செய்யல. சிங்கம் பார்த்தாலே நமக்கு பயம், மனுஷனெல்லாம் துரத்தி துரத்தி கடிக்குது. ஆனால் சிங்கம் குட்டியை எப்படி வச்சிருக்கு? நல்லா வச்சிருக்கா இல்லையா? சரி, அப்படின்னா தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழந்தவன் ஒருவேளை சாத்தானுடைய பிள்ளையாயிருந்தால் சாத்தான் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வைத்திருந்திருக்கணும்? நல்லா வச்சிருந்துருக்கணும், ஆமாவா இல்லையா? இப்ப இயேசுவை பார்த்து ஆண்டவர் அவன் என்ன சொன்னா, இந்த ராஜ்யத்தின் எல்லா மகிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னை தாழ விழுந்து வணங்கினா நான் உனக்கு என்ன செய்வேன்,
கொடுப்பேன்னு சொன்னானா, அப்ப இந்த பூமியில இருக்கிற சகல மகிமை அவனுக்கு இருக்கா இல்லையா, வல்லம் இருக்கா இல்லையா, அப்ப அவன் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்கறானா? ஏன்னா தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழந்தவன் சாத்தானுக்கு பிள்ளையாவதில்லை, சாத்தானுக்கு அடிமையாகிறான். புரியுதா உங்களுக்கு? ஆகவே முழு மனுக்குலமும் இந்த தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை இழந்து விட்ட போது முழு மனுக்குலமும் பிசாசுக்கு என்ன ஆயிட்டாங்க? அடிமைகள் ஆயிட்டாங்க. அந்த அடிமைத்தனத்தை ஒரு அஞ்சு குறிப்பு நான் சொல்றேன் பாருங்களேன், எதுக்கெல்லாம் மக்கள் அடிமைகளா இருக்கிறாங்க. ரெண்டு பேதுரு 2:19 கேட்டுக்கு அடிமைகள், ஆங்கிலத்தில் slaves of filthy living, கேட்டுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள், பாவத்துக்கு அடிமைகளாய் இருக்கிறாங்க. கவுனிங்க, தேவனுடைய ஸ்தானத்தை விட்டு நாம் தள்ளப்படும்படி வஞ்சித்த இந்த சாத்தான் அவன் பிள்ளையா நம்மளை வைக்கலங்க, நம்மளை கூட்டிட்டு போய் பாவத்துக்கு அடிமையாக்கினான். பாவத்தினுடைய சம்பளம் என்ன? மரணம். பாவத்துக்கு வேலை செய்யறவனுடைய கூலி என்ன? மரணம். அப்ப பாவத்துக்கு அடிமையா இருப்பதின் பலன் என்ன? மரணம். இரண்டாவது, கலாத்திய 4:8, தேவர்கள் அல்லாதவர்களுக்கு இந்த சாத்தான் நம்மை அடிமையாக்கினான். அதுதான் விக்கிரக ஆராதனை. அவர்கள் தேவர்கள் அல்ல, ஆனாலும் இன்றைக்கு மக்கள் பாருங்க, அவங்களுக்கு விக்கிரகத்தை விட்டு விட மனம் இல்லை, அதை சேவிக்காமல் இருக்க முடியல, அதை பின்பற்றாமல் தொழுது கொள்ளாமல் அவர்களால் இருக்க முடியல. காரணம், அந்த விக்கிரகத்துக்கு இந்த சாத்தான் அடிமையாக்கினான். மூன்றாவது, கலாத்திய 2:4 நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகள். நியாயப்பிரமாணம் என்றால் பாரம்பரியம். பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழந்த இந்த மனுஷன் எதற்கு அடிமையா இருக்கிறான்? பாரம்பரியத்துக்கு அடிமையா இருக்கிறான். நாலாவது, இவ்வுலக வழிபாடுகளுக்கு சாத்தான் நம்மை அடிமையாக்கி இருக்கிறான். கலாத்திய 4:3 இவ்வுலக வழிபாடுகள் என்றால் சிஸ்டம்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். உலகத்துல இப்படி இருந்தாதான் பழைக்க முடியும், உலகம்னா இதுதான். ஆகவே மக்கள் அதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். கடைசி 5வது, 1 Corinthians 7:23 மனுஷருக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். பிள்ளை என்கிற ஸ்தானத்தை இழந்தவன் இந்த சாத்தான் அவனை கொண்டு போய் மனுஷருக்கு அடிமையாக்குகிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இப்படி பாவத்திற்கு மனிதனை அடிமையாக்கினான், தேவர்கள் அல்லாத விக்கிரகங்களுக்கு அடிமையாக்கினான், வீணான பாரம்பரியங்களுக்கு இந்த சாத்தான் மனிதனை அடிமையாக்கி இருக்கிறான், இவ்வுலக வழிபாடுகளுக்கு அடிமையாக்கி இருக்கிறான். மனிதர்களுக்கு ஒருவருக்கொருவர் அடிமைகளாய் இருக்கும்படி அவன் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தி இருக்கிறான். செய்தியை கவனிங்க, இன்னைக்கு நீங்க இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். இந்த செய்தி மட்டும் உங்களுக்கு விளங்கிருச்சுன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்பது சாத்தானுக்கு தெரியும். ஆகவே உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இந்த செய்திய உங்களுக்கு விளங்க பண்ணாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். நான் சொல்ல புரியுதா? உங்க பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கா? நீங்க மனுஷிகமா ஒருத்தரை பாக்குறீங்க, ஆனா அவருக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கான். அவன் பாருங்க நோண்டிக்கிட்டே இருப்பான். ஒன்று வலிக்கிற மாதிரி நோண்டுவான், அல்லது சுகமா இருக்கும். அப்படியே தடை விடுவான். எப்படியோ இந்த செய்தி என்ன செஞ்சிடக்கூடாது? விளங்கிடக்கூடாது. நீங்க அடிமையாகவே தான் இருக்கணும். யாரா மாறிடக்கூடாது? பிள்ளையா செஞ்சிடக்கூடாது? மாறிடக்கூடாது. பிள்ளை என்கிற ஸ்தானத்தை கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பிரயாசப்பட்டார், அதை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? பெற்றுக்கொள்ள கூடாது என்பதில் அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறான். நீங்க எப்படி இருக்க போறீங்க? நான் சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்ம இன்னும் பிள்ளையாகல, யாரா இருக்கிறோம்? அடிமையா இருக்கிறோம். நமக்கே தெரியல, நமக்கே தெரியல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு அந்த அடிமைத்தன நுகத்தை முறித்து அந்த பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்கு ஒரு செகண்ட்ல உங்களை உயர்த்திடுவாருங்க. உயர்த்திட்டா உங்க வாழ்க்கை ஒரு மேஜிக்கா ஒரு மாற்றம் நடக்கும் பாருங்க.
அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சமாதானம், அவ்வளவு நிம்மதி, அவ்வளவு பெருமூச்சு, அவ்வளவு இளைப்பாறுதல் உங்க வாழ்க்கையில வந்துடும். ஒரே ஒரு செகண்ட் தான், நீங்க அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். திரும்ப இழந்து போன அந்த அந்தஸ்தை பெற வேண்டும். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் விளக்கி செய்திக்குள்ள கடன் செல்ல விரும்புகிறேன். இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு காரியம் சொல்லிட்டேன். யாருக்கு புத்திரன், எதற்கு அடிமைகளாக இருக்கிறோம் நான் சொல்லிட்டேன். இப்போ அடிமைத்தனத்திலிருந்து யாருடைய பிள்ளையாக நான் மாற வேண்டும்? இயேசுவின் பிள்ளையா. அதைத்தான் நம்ம முதல்ல வாஸ்தோம், இனி நீ அடிமையாக இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். சரி, ஒரு பணக்கார வீடு, அந்த வீட்டில் ஒரு நீண்ட டைனிங் டேபிள், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. அது ஒரு சாப்பிட்ற நேரம், பசி நேரம். அந்த வீட்டில் ஒரே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், ஒரு 8 வயசு பையன். அவன் சாப்பிட வரான், அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவனுடைய நடத்தை எப்படி இருக்கும்? இந்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் சேரில் ஏறுவான், சேரை கவுத்தி போடுவான், டேபிளில் ஏறுவான், எந்த பிளேட்டை எடுப்பான் எல்லாத்தையும் பிளேட்டில் போடுவான், பிளேட்டில் போட்டதை டேபிளில் கொட்டுவான், கொட்டி சாப்பிடுவான், சாப்பிட்டு கொட்டுவான், தண்ணி எடுத்து அதில் ஊற்றுவான், இதில் ஊற்றுவான், குரங்கு சாட்டம் அத்தனையும் பண்ணுவான். சரியா? அதே வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் தான் இந்த அறுசுவை உணவையும் உண்டாக்கினது. இந்த வீட்டை அழகுபடுத்தி இருப்ப அந்த வேலைக்காரன் தான். அந்த வீட்டார் நல்லா சாப்பிட்டு சுகமா இருக்கிறது காரணம் அந்த வேலைக்காரன் தான். அந்த வேலைக்காரனுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கும் அதே 8 வயசு, அவனுக்கும் அது பசி நேரம் தான், அவனும் அதே இடத்துல இருக்கிறான். அவன் எப்படி இருப்பான்? இங்கே ஒருத்தன் குரங்கு சேட்டை பண்ணுறான், அங்கே இன்னொருத்தன் புத்தர் மாதிரி அமைதியாக இருப்பான். உங்களால் அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? முடியுதா முடியலையா? ஏன் இவன் புத்தர் மாதிரி இருக்கிறான்? இவன் அடிமை. ஏன் இவன் குரங்கு சேட்டை பண்ணுறான்? இவன் பிள்ளை. சரி, அதே ரெண்டு பிள்ளைகள் எடுத்துக்கோங்க, பணக்கார பிள்ளை, ஏழை பிள்ளை. அதே பிள்ளைகள் எடுத்துக்கோங்க. இப்போ பிள்ளைகளுக்கு தான் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாதுல, அதனால் பணக்காரன் ஏழைங்கிறதெல்லாம் பிள்ளைகள் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழகுவோம். ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக பழகிறாங்க. அப்போ ஒருத்தர் இந்த அடிமையின் பிள்ளை ஒரு நாள் இவனை அவன் வீட்டு கூப்பிட்றான், வாடா விளையாடுவான். அடிமையின் வீடு ஓலை கொட்டகை, கூரை கொட்டகை, டேபிள்லாம் சேர்லாம் கிடையாது, மண் தர தான், அறுசுவை உணவெல்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரண ஒரு ஆகாரம் தான். இப்போ அவன் வீட்டுக்கு போயிருக்கிறான், அங்கேயும் ஒருத்தன் குரங்கு சட்டை பண்ணுறான், ஒருத்தர் புத்தர் மாதிரி உட்கார்ந்துருக்கிறான். அடிமையின் வீட்டில் யார் குரங்கு சட்டை பண்ணுறது? அடிமையின் பிள்ளை. யார் புத்தர் மாதிரி உட்கார்ந்துருக்கிறது? இங்க குரங்கு சேட்டை பண்ணவன் அங்க எதுக்கு அடிமை மாதிரி உட்கார்ந்துருக்கிறான்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்க இவன் பிள்ளை, அங்க அவன் பிள்ளை. நீங்க யாரு பிள்ளை? நீங்க வாழ்க்கையில பல நேரம் சோகமாவே இருக்கீல, காரணம் என்ன? இல்ல, புத்தர் மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உண்மையிலேயே பிள்ளையானால், ஆனா பாட்டு மட்டும் குறையில்லாம பாடுறவங்க, நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை, பாடுறதே பயத்துலதான். என்னாலும் சந்தோஷமே, முடிஞ்ச உடனே கண்ணீரோடு பார்த்து ரொம்ப பிரச்சனை சோமனுங்க, என்னத்துக்கு இந்த பாட்டை பாடின? அதனாலதான் ஆண்டவரும் பொறுக்க முடியல அவருக்கெல்லாம். இந்த ஜனங்கள் உதட்டினால் என்ன கனம் பண்றாங்க, உள்ளம் வேற மாதிரி இருக்குது, உண்மை இல்லை. இந்த சின்ன பிள்ளையுடைய துதி ஆராதனையை பாருங்கள், பாடல்களை பாருங்கள், நடனத்தை பாருங்கள், உண்மையாக இருக்குங்க. ஆமாம், ஏன்னா அந்த பிள்ளைகள் பிள்ளைகள் தானே, அதனால தான் ஆண்டவர் பிள்ளையை நடுவில் நிறுத்தி பிள்ளை ஆகுனாரு. இந்த பிள்ளை மாதிரி ஆகுங்க, இந்த பிள்ளைகளை பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நாம் இப்படி தான் இருந்தோம், ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் பாவம் செஞ்சோம், நம்முடைய வாழ்க்கையிலையும் ஸ்தானத்தை இழந்தோம், அடிமை ஆயிட்டோம். இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த அடிமைத்தன நுகம் முறிக்கப்படவே இல்லை. பிள்ளையா? ஆமாம், நீங்கள் பிள்ளைகளை கவனிச்சு பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். மத்தியானம் சர்ச்சு முடிஞ்சு போய் என்னத்தை சாப்பிடுவோன்னு அதை எனக்கே அது கவலைப்படுதா? பாருங்களேன், மேலே மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கும் ஆண்டவர் அதான் சொல்றார், பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்கு வாங்க, மனம் திரும்பி நீங்கள் பிள்ளைகளை மாதிரி மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை, இல்லை. ஆகவே உங்களுக்கு நான் கடைசியாக பிள்ளை ஆகும்படி ஜெபத்தில் நடத்த போகிறேன். ஆனால் இந்த பிள்ளையினுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு 5 சொல்ல போகிறேங்க. உண்மையிலேயே இந்த குறிப்புகள், நான் ஆண்டவருக்கு பிள்ளை ஆகணும்,
அப்படிங்கிற ஒரு ஏவுதல் உங்களுக்கு கொடுக்கும். அதை வச்சு நம்ம கடைசியா ஜெபம் பண்ணி இங்கிருந்து போகும்போது அடிமையாக அல்ல பிள்ளையாக போறோம். பக்கத்துல பேசுறேங்க, இனி நீங்க அடிமை அல்ல பிள்ளை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பிள்ளை. சரி போமா. நம்பர் ஒன், பிள்ளைகள் ஜபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்வார்கள். முதல் ஆசீர்வாதம் என்னதுங்க? பிள்ளைகள் ஜபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்வார்கள். சங்கீதம் 2:7-8 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சங்கீதம் 2:7-8 கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் தருவேன். இப்ப கவனிங்க, இந்த வசனத்துல தேவன் சொல்றாரு, நீ என்னுடைய குமாரன். எப்படி குமாரன்? நான் உன்னை ஜெனிப்பித்தேன். ஜனனம் என்றால் பிறப்பு. அப்ப நான் உன்னை பிறப்பித்தேன். இப்ப எப்படி நம்மை கர்த்தர் பிறப்பித்தார், எப்படி நம்மை அவருடைய குமாரன் என்று அழைக்கிறார் என்றால், ரட்சிப்பு என்பது நம்மகிட்ட இல்ல, யார்கிட்டதான் இருக்கு? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது, கர்த்தர் என்னை ரட்சித்தார். அப்ப நம்மை ரட்சிக்கும் போது மறுபடியும் நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். உண்மையா இல்லையா? முதல் பிறப்புக்கு காரணம் யாரு? மாம்சத்தின்படியான தகப்பனும் தாயும். மறுபிறப்புக்கு காரணம் யாரு? நம்முடைய தேவன். உண்மையா இல்லையா? சரி, இப்ப அந்த தேவன் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களை கை ஊத்தி காட்டுங்க பார்க்கலாம். நீங்க என்னுடைய குமாரன். நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ரட்சிக்கப்பட்ட உடனே குமாரன் என்ற ஸ்தானத்தை பெற்றதும் உண்மைதான். ஆனா இன்னும் ஃபீலிங் வரமாட்டேங்குது. என்ன வரமாட்டேங்குது? நான் பிள்ளைங்கிற அந்த உணர்வு என்ன செய்ய மாட்டேங்குது? இன்னும் வரமாட்டேங்குது. அந்த உணர்வு வரலனா பிள்ளையா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இப்ப நல்லா கவனிங்க, அந்த ஃபீலுக்காக நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன் பாருங்களேன். இப்ப இவர் என்னுடைய பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து என்னுடைய பிள்ளை, சரியா? மை சன். இவருக்கு நான் தான் அப்பான்னு இவருக்கு எப்படி தெரியும்? உண்மையாவே தகப்பன் பிள்ளையா நினைச்சு சொல்லுங்க, இவருக்கு நான் தான் அப்பான்னு எப்படி தெரியும்? ஏன்னா எங்க அப்பா அங்க இருக்கிறார், ஜான் பிரதர் இருக்கிறார். உனக்கு ஜான் பிரதர் தான் அப்பான்னு எப்படி தெரியும்? அம்மா சொன்னாங்கிறான். யார் சொன்னா? அம்மா சொன்னதுனால அவர் அப்பா கிடையாதுங்க, அவர் தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறாரு. அப்ப இவங்க அம்மானா அவங்க யாரு? அப்ப அவரோடு வாழும் அந்த வாழ்க்கையில இவனுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகுதுங்க, அந்த உணர்வு தான் அப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் என்ன செய்யுது? கொடுக்குது. அந்த பாண்டை கொடுக்கிறது அந்த ஃபீலிங் தான். இன்ஃபர்மேஷன் கிடையாது, இவர் அப்பாங்கிற இன்ஃபர்மேஷன் கிடையாது. இதே நேரம் உதாரணத்துக்கு இவர் என் பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது அவரே வச்சுக்கிடும், உண்மையான தகப்பனை வச்சே சொல்லுவோம், ஜான் பிரதர் இவங்க அப்பா தான். பிறந்த உடனே அவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டார். ஒரு 3 வருஷம் கழித்து வராரு. இவன் சின்ன பிள்ளையாக தானே இருக்கான். ஏர்போர்ட்டில் போய் கூப்பிட போகிறாங்க. உடனே மல்கியா சிஸ்டர் சொல்கிறாங்க, இதோ அப்பா வராங்க பாரு, அப்பா வராங்க. அப்பா அப்பா என் சுற்றி எல்லாரையும் அப்பா தான் சொல்லுவான். சொல்கிறான் உடனே, இந்த இருக்கார் அப்பா அப்பா. இவன் விளையாட்டில் தான் இருப்பான் 3 வயசு. அப்புறம் வர்றாரு, ஒரு 30 நாள் இருந்துட்டு திரும்ப 3 வருஷத்துக்கு வெளிநாடு போயிட்டாருங்க. 6 வயசில் வராரு. இப்போ அவன் துடிப்பா இருக்கான். இப்போ இவன் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்க ஏரோப்ளேனை பார்க்கறக்கு அம்மா சொல்றாங்க, இந்த அப்பா வராரு, அஃபர் கைகுறா. பல பிள்ளைகள் தூக்குனா கூட என்ன செய்யாது? போகாது. அம்மா தான், இதாண்டா அப்பா, இதான் அப்பா, உங்க அப்பா வந்திருக்காரா? எந்த உணர்ச்சியுமே என்ன செய்யாது இருக்கு. அப்புறம் 30 நாள் இருந்துட்டு ஊருக்கு போயிடுறாரு. 9 வயசுல வராரு. இவன் ரொம்ப விளையாட்டு பையன். அப்ப அப்பா வந்திருக்கிறாரு, கண்டுகிட போறானா சொல்லுங்க. நல்லா கவனிங்க, இப்ப அப்பா தான் அவரு. ஆனா ஏதாவது இவன் அப்பாட்ட போய் கேட்க போறானா? அப்பா அப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து வந்திருப்பாரு, சூட்கேஸ் கையுமா, கையில தங்க கட்டி எல்லாம் நிறைய தூக்கிட்டு வந்திருக்காரு. இவனுக்கு தேவை ஒரு குச்சி ஐஸ். யார்கிட்ட கேட்பான் தெரியுமா? அம்மாட்ட கேட்பான். அம்மா என்ன சொல்லுவாங்க? இவங்க அப்பா வந்திருக்காரா? அப்பாட்ட கேள்றான். நீங்க வாங்கித்தாங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா?
ஏன் நம்ம அப்பா இவ்வளவு ஐஸ்வர்யத்தோட வந்திருக்கிறாரு அப்படிங்கிற அறிவு இருந்தாலும், ஏன் அப்பாட்ட கேட்காம அம்மாட்ட கேக்குறான்னா, அப்பான்னு ஒருத்தர் இருந்தாலும் இவனுக்கு என்ன இல்ல, ஃபீலிங் இல்ல. இந்த பொழப்பு தான் நம்ம ஆவிக்குரிய பொழப்பா நடத்திக்கிட்டு இருக்கோம். ரட்சிக்கப்பட்டாச்சு, சர்ச்சைக்கு வந்தாச்சு, பைபிள தூக்கியாச்சு, ஆனா ஜபம் பண்ணுங்கன்னா இல்ல, நீங்க ஜபம் பண்ணி சொல்லுங்க. ஆறு, நானு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லணுமா? அப்ப என்ன பிரச்சனை? பாஸ்டர்னா ஒரு ஃபீலிங் வருது, ஆண்டவர்னா நோ ஃபீலிங். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? சத்தமா ஜோம் பண்ணு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜோம் பண்ணு, கையை தூக்கி ஜோம் பண்ணு, காலை தூக்கி ஜோம் பண்ணு, அதிகாலையில இருந்து ஜோம் பண்ணு. ஜபம் பண்ண வேண்டிய ஏழு குறிப்புகள், நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ. நான் ஒன்னு சொல்றேன், எத்தனை மெத்தட்ல ஜோம் பண்ணாலும் ஃபீலிங் இல்லையா, நத்திங். இங்க சொல்லியிருக்கு, நீ என்னுடைய குமாரன், நான் தான் உன்னை பிறப்பித்தேன், என்னை கேளுப்பா, நான் உனக்கு ஜாதிகளை, பெரிய காரியத்தை சொல்றாருங்க, ஜாதிகளை சுதந்திரமாவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமா தருவேன்னா யார்தான் தர முடியும்? நம்ம அப்பா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த அப்பா சொல்றாரு, என்னைய கேள்றானா ஜபம் வரமாட்டீங்க. அப்படியே வந்தாலும் ஃபீலிங் இல்ல, மணிக்கணக்கா ஜாமனால என்ன இல்லை. அதனாலதான் ஆண்டவர் இந்த பிரதான ஆசாரிகளை பத்தி சொல்லும் போது, ஆமா நீங்க என்னமோ நீண்ட ஜபம் பண்றீங்க, ஆனா அது என் காதுக்குள்ளே என்ன செய்ய மாட்டேங்க, போக மாட்டேங்க. இப்ப அப்பாட்ட எப்படி நம்ம பேசுவோம்? ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். ஒரு உதாரணத்தை பைபிள் இருந்து சொல்றேன். முதல்ல லூக்கா 15வது அதிகாரத்தில் இளையகுமாரன் மூத்தகுமாரன் கதை இருக்கா இல்லையா, அந்த கதையினுடைய கடைசி பகுதிக்கு போயிடுவோம். கடைசி சீன்ல யார் வரா? மூத்த குமாரன் வரான், சரியா? இப்ப இளையகுமாரன் அப்பாட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டு போய் வித்து தின்னுட்டு ஆண்டியா திரும்ப அப்பா வீட்டுக்கு வந்திருக்கான். அப்பா அவனுக்கு நல்ல விருந்தெல்லாம் பண்றாரு. இப்ப மூத்தவன் வயல்ல இருந்து வரான், அப்பா வேலையில இருந்து வரான், வெளியில் நின்று வீட்டுக்குள்ள வரமாட்டிக்கிறான். என்னடான்னு கேட்டா, தம்பியை பத்தி சொல்றான், அவன் எவ்வளவு பெரிய துரோகி, உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறான், இப்பயும் வீட்டுக்கு எதுக்கு வந்தானு உங்களுக்கு தெரியுமா? அவன் மகா பொறுக்கி, இன்னும் உங்ககிட்ட ஒரு தடவை பொறுக்கிட்டு போய் வித்துட்டு வந்துட்டான், திரும்பவும் பொறுக்கிறதுக்கு தான் செஞ்சிருக்கான், வந்திருக்கிறான், அவனை வீட்டுக்குள்ள வச்சு நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. சரி பரவாயில்லப்பா, எப்படினாலும் தம்பி தானே, நம்ம பிள்ளை வாண்ணா. இவன் அங்க தான் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான். என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னான் தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீ எனக்கு என்ன செய்யல, கொடுக்கலன்னு சொன்னாங்க. இவன் சொன்னது உண்மையா பொய்யா? அல்லது இவன் சொன்ன உடனே, என்னப்பா இப்படி பொய் சொல்ற, உனக்கு எத்தனை ஆடு கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு தகப்பன். அவர் ஒண்ணுமே சொல்லல, நீ எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல அப்படின்னு சொன்னவனே இப்படியே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இவர் ஒரு ஆட்டுக்குட்டி கூட என்ன செய்யல, தகப்பன் மூத்த குமாரனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. ஏன்? எல்லாமே அவர் இதுன்னு அவர் தானே சொன்னாரு, நான் சொல்லட்டுமா? அவன் கேட்கல, இவர் கொடுக்கல. இளையவன் என்ன பண்ணா? ஆட்டுக்குட்டியவா கேட்டான், அவன் மந்தையவே கேட்டான், அப்பா கொடுத்தாரா இல்லையா? இதான் என் அப்பா. இவனுக்கு அவனுக்கு அப்பாங்கிற ஃபீலிங் இருக்கு. இருக்க போய் தான் அவன் கேட்டான், வாங்கினான், போனான். போய் ஒரு நாள் ஆண்டியா உட்கார்ந்து இருக்கும் போது திரும்ப அப்பாங்கிற ஃபீலிங் வந்த போய் தான் திரும்ப வந்தான், அப்பாவை கட்டி அணைச்சு முத்தமிட்டான். அப்பா கொடுத்த நன்மைய திரும்பவும் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சுரணம் ரோசம் எதுவுமே இல்லாம அனுபவிக்கிறான். என்ன அவனுக்கு ஃபீலிங்? என்னது? அப்பா. ஆனா இவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான், என்னைக்குமே இவனுக்கு இவர் அப்பாங்கிற ஃபீலிங்கே இல்ல. ஆனா அவருடைய சித்தத்தை தாங்க செய்யறான். வரும்போது வயல்ல தான் வரான், அப்பா வேலையா தான் போயிட்டு வரான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அப்பாவுக்கு செய்யறாங்க, ஆனா அப்பாங்கிற ஃபீலிங் மட்டும் அவங்களுக்கு இல்ல. அதனாலதான் சடங்கு, சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாத்தையும் கர்த்தர் வெறுக்கிறார். என்ன, பிள்ளைகள் கஷ்டப்படுறதை யாருமே எதிர்பார்க்கறது இல்லைங்க. பிள்ளைகளை வேலை வாங்கி, பிள்ளைகளை அடிமையா நடத்தி, அதை வச்சு வாழணுங்கிற ஒரு எண்ணம் தகப்பனுக்கு இருக்கவே இருக்காது. இன்னைக்கு சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார், இனி நீங்க பக்திக்காக மொட்டை போட வேண்டாம், அளவு குத்த வேண்டாம்,
தீல நடக்க வேண்டாம், தீச்சட்டி எடுக்க வேண்டாம், உங்களை நீங்களே வருத்திக்கிற வேண்டாம், காயப்படுத்திக்கிற வேண்டாம். அப்படி செய்யறதுதான் கர்த்தருக்கு கஷ்டமா இருக்குது. அவர் அப்பான்னு ஃபீல் பண்ணுங்க, அவ்வளவுதான். எல்லா அப்பாவுக்குரியதும் எனக்குரியது. எவ்வளவு ஆசீர்வாதமான எளிமையான வழியை சொன்னா, இன்னைக்கு மக்களுக்கு அந்த ஃபீலிங் வராதனால இன்னைக்கும் தேவனுக்கு முன்பாக தங்களை அடிமைகளாக்கி கொள்ளவே, அடிமையாய் நடந்து கொள்ளவே மனிதன் பிரயாசப்படுகிறான். அதனாலதான் ஜெபம்னா கூட அதையும் ஒரு சடங்காச்சாரமா செய்ய வேண்டியது இருக்கே தவிர, அந்த அப்பாங்கிற ஃபீலிங்ல ஜபம் வரமாட்டேங்குது. வந்துச்சுன்னா அந்த ஜபமே வேறங்க, வித்தியாசமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், நேரம் போறது தெரியாது. அது மாதிரி கிடைக்குமா கிடைக்காதங்கிற சந்தேகமே இருக்காது, அவ்வளவு உரிமையா இருக்கும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்த குறிப்பு போறேன், எப்படியோ விளங்கணும்ல நல்லா. அதனால இப்ப எனக்கு ரெண்டு அப்பா, ஒரு அப்பா யாரு, எங்க அப்பா, இன்னொரு அப்பா என் மனைவியுடைய அப்பா. அப்படியும் அப்பா தானே, ஆனா என்னன்னு சொல்றோம், மாமா அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப எங்க அப்பாவையும் தெரியும், எங்க மாமாவையும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா இல்லையா? நல்லா இருக்காங்க. இப்ப எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை. எவ்வளவு தேவை? 10,000 ரூபாய் தேவை. யார்கிட்ட கேட்கலாம்? ரெண்டு பேர்ட்டையும் கேட்கலாம். ஏன்னா ரெண்டு பேரும் கொடுக்கிற அளவுல தான் இருக்கிறாங்க. சரி, இப்ப நான் கேட்ட உடனே உடனே கொடுக்கறது யாரு? கொப்பா, மாமா தான் கொடுப்பாரு. மாமாக்கு இல்லாட்டினா வேற பிரச்சனை, அவருக்கு இருக்கிறதுனால பொதுவா மாமாக்களுக்கு என்னன்னா, மருமக ஏதாவது நம்மகிட்ட கேட்டுற மாட்டாரா, நம்ம கொடுத்து நம்ம மருமகன் முன்னாடி நம்ம நெஞ்ச நிமித்தி வாழ மாட்டோமான்னு ஒரு எண்ணம் இருக்கும். எத்தனை பேருக்கு மாமா இருக்கிறாங்க? கைவத்தி கேட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது புரியும், ஜான் பிரதர் கைவத்துறாரு, புரியும் உங்களுக்கு, புரியும். சரி, இப்ப கவனிங்க, மாமா கேட்ட உடனே கொடுத்துறாரு. அப்பா கேட்ட உடனே கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க கேளுங்க, போய் எப்பா ஒரு 10,000 ரூபாய் வேணும்னு. அடுத்த கேள்வி என்ன வரும், எதுக்கு? சரிங்க, எதுக்குன்னு நான் சொல்றேன், கொடுத்துருவாரா? நீ கண்டிப்பா செய்யணுமா? உன்னையெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. நீ 10,000 ரூபாய் என்ன செய்ய போற, வேஸ்ட் பண்ண போற. சொல்லுவேலாம் இல்லையா? ஏங்க இது வந்து நடைமுறை. சரி ஓகே, அப்ப நல்லா தெரியும், அப்பாட்ட கேட்டோம் 1008 கேள்வி கேட்பாரு, 1008 கேள்விக்கு நான் பதில் சொன்னா தான் கிடைக்கும், அதுவும் சொல்லு கிடைக்காது, சண்டை போடணும். ஆனா மாமாட்ட போய் கேளுங்கள், தரப்படும். சரி, யார்கிட்ட போவேன் நான்? அப்பாட்டதான். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? மாமாட்ட போனா உடனே கிடைக்கும் என்றாலும் நான் யார்கிட்டதான் போவேன்? அவர் எத்தனை கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியும், நான் எவ்வளவு சண்டை போட வேண்டியிருக்கும் தெரியும், என்னை அவர் எவ்வளவு கேவலமா பேசுவாரு, மட்டமா பேசுவாருலாம் தெரியும். நம்ம போன உடனே வந்துட்டான் பணத்துக்காக, தெரியும். ஆனாலும் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, அவர் என் அப்பான்னு. அங்கதான் சுயாதீனம் இருக்கு, அங்கதான் சுதந்திரம் இருக்குது, அங்கதான் விடுதலை இருக்குது, அங்கதான் சந்தோஷம் இருக்கு. எங்க அப்பா எவ்வளவு திட்டி கொடுத்தாலும் நமக்கு சூடு சொரணம் ஒண்ணு இருக்காது. ஏன்னா அவர் அப்பா, நான் பிள்ளைங்கிற அந்த ஃபீலிங், இதுதான் அந்த இளையகுமாரனுக்கு இருந்துச்சு. யாருக்கு இல்ல? மூத்த குமாரனுக்கு இல்ல. அதே நேரம் எங்க மாமா தந்துருவாங்கன்னு தெரிஞ்சாலும், முத உங்க அப்பா இருக்காங்களான்னு பாரு, உங்க அப்பாட்ட காசு ஈஸி இருக்குதா, அப்புறம் கனெக்ஷன் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு வந்து சட்டையை போட்டு உட்காந்துக்காங்க, துண்டை போட்டு உட்காந்துக்காங்கன்னு பார்க்கணும், முகம் எப்படி இருக்குது, ராகு கேது குளிகை சுக்கிரன் எல்லாம் சரியான லக்கணத்தில் தான் இருக்குதான்னு பார்த்துட்டு அவரும் போய் உட்காந்து, மாமா வராது. ஏன்னா ஏதோ கேட்க வந்திருக்கோம்ல, ஆனால் அவங்க பெரியவங்க தெரியும், ஏதோ கேட்க வந்திருக்காங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, ஒரு 10,000 ரூபாய் வேணும், வராது. இது வந்து நான் ஒன்றும் வித்தியாசமாக சொல்லலைங்க, அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஃபீலிங் வேற, அதைத்தான் நான் சொல்ல வரேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவனை அப்பா என்று கூப்பிட நமக்கு ஒரு ஃபீலிங் வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? என்னை உங்க பிள்ளையா மாற்றுங்க ஆண்டவரே,
ஒருவேளை இவ்வளவு நாள் நான் உங்க பிள்ளைன்னு சும்மா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலும் இன்னைக்கு நான் உங்க பிள்ளை தாங்குற உணர்வு எனக்குள்ள வரணும். ஃபீலிங், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு என்ன செய்யணும் வரணும்னு நீங்க ஒரு ஜோம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் என்னங்க, எந்த தேவைக்கும் நீங்க ஜோம் பண்ணுவீங்க, அவர் உங்களுக்கு தருவார். இதுக்கு இடையில எந்த தரகர்களும் தேவை இல்லை. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் முடிஞ்சு, முதல் சத்தியம், முதல் ஆசீர்வாதம் என்ன? நான் பிள்ளையா இருப்பதனால் எனக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? ஜபம் பண்ணுவேன், பதிலை பெற்றுக் கொள்வேன். இரண்டாவதாக வேகமா வாங்க, ரோமர் 8:15 புத்திர சுவிகார ஆவி நமக்கு கிடைக்கிறது. நான் பிள்ளையா இருப்பதனால எனக்கு என்ன ஆவி கிடைக்குதுங்க? புத்திர சுவிகார ஆவி. இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும், இது ஒரு ஸ்பிரிட் தான். நான் முதல் குறிப்பில் ஃபீலிங் ஃபீலிங்னு சொன்னேன்ல, அது மாதிரி இது ஒரு ஸ்பிரிட், நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவி. இதை வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலம்தான் நமக்கு அந்த ஆவி கிடைக்குதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. சரி, இந்த ஆவியை எப்படி புரிந்து கொள்ள, எனக்குள்ள அந்த புத்திர சுவிகார ஆவி இருக்குது இல்லைங்கிறத எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, இதில் என்ன போட்டிருக்கு, நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறீர்கள், அப்படி தானே போட்டிருக்கு. சரி, இப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அது வந்து நல்லது, ரெவரன்ஷியல் ஃபியர், அதாவது மரியாதையின் நிமித்தமான ஒரு பயம். ஆனா அதே நேரம் இன்னொரு பயம் இருக்குதுங்க, வேதனை உண்டாக்குகிற பயம், டார்மெண்டட் ஃபியர், வேதனை உண்டாக்குகிற பயம். சரியா, இப்ப ஆண்டவரை பார்த்த உடனே ஒரு பயபக்தி வருவது அது நல்ல விஷயம். ஏன்னா சங்கீதம் 2:11 பயத்துடனே கத்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இந்த அனுபவம் வேற. இந்த அனுபவம்னா என்னன்னா, ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி, ஆண்டவருக்காக பயப்படுகிற பயத்தினால அவரை தொழுது கொள்வது, ஆராதிப்பது, அவரை சேவிப்பது, அவரை உயர்த்துவது, துதிப்பது, ஓகே, இட்ஸ் ஓகே. ஆனா அந்த டார்மெண்டட் ஃபியருக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். என்னன்னா, ஒரு நாள் ஆண்டவர் 3 அழைத்து ஒரு ஊமையை சொன்னார். அதில் ஒருத்தனுக்கு 5 கொடுத்தா, ஒருத்தனுக்கு 2 கொடுத்தா, ஒருத்தனுக்கு 1 கொடுத்தா. ஆண்டவர் சொன்னார், சம்பாதிங்க, நான் போயிட்டு வரேன்ட்டு திரும்ப வர்றார். 5 பெற்றவன் சம்பாதித்து 10 திரும்ப கொடுத்தான். ஆண்டவர் அவனுக்கு பரலோகம் கொடுத்தாரா, நரகம் கொடுத்தாரா? பரலோகம் கொடுத்தார். பரலோகம் போகிற விரும்பவங்களும் அவர் அல்லையா சொல்லுங்க. சரி, அடுத்து 2 ஒருத்தனுக்கு கொடுத்தார், அவன் 4 கொண்டு வந்து கொடுத்தான். அவனுக்கு ஆண்டவர் பரலோகம் கொடுத்தாரு, நரகம் கொடுத்தாரா? அடுத்த ஒருத்தனுக்கு 1 கொடுத்தாரு, அந்த ஒத்த தாளந்து அப்படியே கொண்டு வந்து கொடுத்தான். அவனுக்கு கத்தர் பரலோகம் கொடுத்தாரு, நரகம் கொடுத்தாரா? நரகம். அப்ப இவன் வேலை செய்யல, இவன் சம்பாதிக்கல, இவன் எனக்கு நஷ்டப்படுத்திட்டான், இது கிடையாது உண்மை. அவன் என்ன சொன்னா தெரியுமா, நான் உமக்கு பயந்து நீர் கொடுத்ததை அப்படியே வச்சிருந்து கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னா. இப்ப இந்த பயம், இவன் இந்த கர்த்தருக்கு பயந்த பயம், நல்ல பயமா கெட்ட பயமா சொல்லுங்க, நல்ல பயமா கெட்ட பயமா? கெட்ட பயம். என்ன கெட்ட பயம்? அவன் என்ன சொன்னான்னா, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின இருதயமுள்ள மனுஷன் என்று அறிந்து நான் பயந்து நான் நீங்க கொடுத்ததை அப்படியே பத்திரமா வச்சிருந்து அப்படியே கொண்டு வந்து நான் உங்க கையில என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன். இப்ப இவன் ஒரு அந்த ஒரு தாளந்த இன்வெஸ்ட் பண்ணி நட்டப்பட்டு இதுல 50 கொண்டு வந்து கொடுத்தா கூட கத்தர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாருங்க. ஆனா இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இவனுடைய வாழ்ந்த வாழ்க்கையும் தான் இவன் நரகத்துக்கு போறது காரணம். இவனுக்கு ஆண்டவர் மேல உண்மையான பயபக்தி அல்ல, உண்மையான பயபக்தியில தேவன் மேல ஒரு அன்பு கலந்து இருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப எங்க அப்பாவுக்கு நான் பயப்படுறேன்னா இல்லையா, பயப்படுவேன். ஆனா அந்த அன்பு, அந்த பயத்துல என்ன கலந்துருக்கும், அன்பு கலந்துருக்கும். இப்ப மாமியார் மருமகள் பிரச்சனையில மருமகள் மாமியாருக்கு பயப்படுறாங்களா இல்லையா, அந்த பயத்துல என்ன கலந்துருக்காது, வம்பு கலந்துருக்கும். இது வந்து இயற்கை. ஏங்கிறதுக்கு நான் பரிகாரம் சொல்றேன் பாருங்களேன். இங்க பியூர்லி அந்த பயத்துக்கு காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இப்ப நம்ம ஆண்டவர் கடின இருதயம் உள்ளவரா, நல்ல இருதயம் உள்ளவரா? ஆனா இவன் என்ன நினைக்கிறான், கடின இருதயம் உள்ளவர் என்று சொல்லி அவரை தப்பா இன்டர்பிரட் பண்ணி அல்லது பயந்து. அப்ப நல்லா கவனிங்க, புத்திர சுவிகார ஆவி நமக்குள்ள இல்லைன்னா நமக்கு அப்பாவா இருக்கிறவரையே தப்பா நம்ம நினைப்போம். நான் சொல்ல புரியுதா?
புத்திர சுவியார் ஆவி இல்லனா அப்பாவே என்ன நினைப்போம்? தப்பா நினைப்போம். இவன் அப்படிதான் நினைச்சான். அதுக்குதான் தேவை என்னதுன்னா புத்திர சுவியார் ஆவி. அந்த ஆவிதான் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தே என்னே சர் தேடி வந்தி நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு. எப்படி இந்த அன்பு பொங்கி பாடல் வரும் அப்படின்னா அவரை பற்றி நல்ல நினைவுகள். யார் கொடுக்கிறது? எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் புத்திர சுவிகார் ஆவியின் மூலம் கொடுக்கிறார். இந்த புத்திர சுவிகார் ஆவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவை எப்படிதான் நினைப்போம்? தப்பா தான் நினைப்போம். இவன் நினைச்ச மாதிரி தான். இப்படித்தாங்க இந்த பயம் தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கை உண்டாக்கும். நான் சொல்றது புரியுதா புரியலையா? இப்ப எல்லா பெண்கள் மாதிரி தான் மாமியார்களும், அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும், அவங்களாம் டீல் பண்ணுவாங்க. ஏன் மருமகள் மட்டும் மாமியாரை வித்தியாசமாக பார்க்குறாங்கன்னா பயம் கலந்தது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் போலீஸ் ஸ்டேஷன், சிவகாசியில் அந்த ராக்லாண்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற, ராக்லாண்ட் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற டவுன் போலீஸ் ஸ்டேஷன். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் அங்கே ஞானதர ஆஸ்பத்திரி போவோம். அங்கே கிராண்ட்மா இருந்தனால போவோம், எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அது சின்ன போலீஸ் ஸ்டேஷன், அதனால அவங்க உள்ளே இருந்து இந்த திருடங்களை அடிக்கிறதெல்லாம் போகும்போது வரும்போதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். ஈவிறக்கம் இல்லாமல் போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. உடனே எங்களுக்கு என்ன ஃபிக்ஸ் ஆகி போச்சு, போலீஸ்காரன் என்ன செய்வான்? அடிப்பான். சரி, போலீஸ்காரனுக்கு அடிக்கிறது மட்டுமா வேலை? உட்காந்து சோறுதிங்க வேண்டாம். எங்கள் வீட்டை கடந்து தான் ரேஷன் கடை. அதனால இந்த போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க, ரேஷன் கடைக்கு மண்ணெண்ணை கிணத்துக்கிட்டு வருவாங்க. எங்கள் அம்மா நாங்கள் சேட்டை பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இரு அந்த போலீஸ்கார்ட்ட நான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்பாங்க. நாங்களும் எங்கள் அம்மா சொல்கிற பொய்யெல்லாம் உண்மை தான் நம்புவோம், கல்லங்கம்பட இல்லாத வயசு. நீங்கள் நிறைய பேர் பிள்ளைகளுக்கு பொய்யை சொல்லி தர வளர்த்துக்கிட்டு இருக்கோ. ஆமாம், நாங்கள் வெளியே விளாண்டுக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு போலீஸ்கார் அந்த முக்குலேருந்து திரும்பி வருவார், அடித்து புரண்டு ஓடி போய் கட்டில் கீழே பதுங்கிடுவோமே. என்ன நினைப்பு, நம்மளை அடிக்கிறதுக்கு தான் வர்றாரு. அவர் எங்களை அடிக்க வர்றாரு, அவர் ரேஷன் கடைக்கு போய்கிட்டு இருக்கார். பயம் பாருங்க எப்படி தப்பான சிந்தையை நமக்குள்ள கொடுக்குதுன்னு, அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒன்னு அடிமைத்தன ஆவி பயம் உள்ள இருக்கணும், இல்லாட்டினா புத்திர சுவிகார ஆவி அன்பு உள்ள இருக்கணும். உங்களுக்குள்ள அன்பு இருக்கா, அடிமைத்தனமாகிய பயம் இருக்கா? இந்த உலகத்துல ஒன்னு இந்த புத்திர சுவிகார ஆவி இருக்கணுங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அதுதான் அந்த ஆவி நிமித்தம் வர்றது. இல்லையா இந்த அடிமைத்தன ஆவி உள்ள இருக்கும் பயம், அது என்ன செய்யும்? பூனைய யானையா காட்டும், எலிய புலியா காட்டும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆகவே நம்ம பிள்ளையானால் ரெண்டாவது நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் என்னது? புத்திர சுவிகார ஆவி, அன்பின் ஆவி. அதுல இருக்கிற சுதந்திரம், அதுல இருக்கிற அந்த சுவாச காற்று இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உங்களை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டாலும் என்ன பாடுவோம் தெரியுமா? என்ன என்ன பாடுவோம்? நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை. உங்களை தூக்கி சிங்க கபியில போட்டாலும் என்ன பாடுவீங்க? நான் இயேசுவின், என்ன உள்ள என்ன ஆவி இருக்கு? புத்திர சுவியார் ஆவி இருக்கு, பயத்தின் ஆவி இல்லை. எத்தனை பேருக்கு இந்த புத்திர சுவியார் ஆவி வேணும்? நிறைய பேர் இப்பவே ரிசல்ட்டுக்கு பயந்துட்டு தானே இருக்கிறீ. எங்க அப்பா எனக்கு நல்ல மார்க் தருவாருங்கிற தெரியல. இன்னைக்கு ஜோம் பண்ணி பிள்ளையா மாறிட்டு போங்க, உங்களுக்கு பயமே என்ன செய்யாது, இருக்காது. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதமான சத்தியம், இதை மட்டும் தியானிச்சு நம்ம ஜோம் பண்ணுவோம். வேகமா வாங்க, மத்தேயு 15:26 ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த மூன்றாவது குறிப்புக்கு என்ன தலைப்புனா, தெய்வீக சுகத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். முதல்ல பிள்ளைகள் ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்கிறார், ரெண்டாவது பிள்ளைகளுக்கு புத்திர சுவிகார ஆவி என்கிற அந்த ஆவி கிடைக்குது, மூன்றாவது பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் கிடைக்கிறது. அங்க நடந்த சம்பவம் என்ன? கானானிய ஸ்திரீ ரட்சிக்கப்படாதவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்தாள், தன்னுடைய பிள்ளைக்கு சுகமாகணும்னு ஜோம் பண்றா. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் உன் பிள்ளைய சுகமாக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே எல்லாரையும் சுகமாக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட அவ கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பிள்ளைகளின் அப்பம், நான் கொடுக்கிற அந்த தெய்வீக சுகம் எல்லாம் பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது, பிள்ளைகள் முந்தி திருப்தி அடைய வேண்டும்
அதனால பிள்ளைகளுக்காக சமைச்சு வச்சிருக்கிறத ஐயோ பசிக்குதுன்னு வர பிச்சைக்காரனுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, நான் போட முடியாது. இது பிள்ளைகளுக்காக நான் சிலுவையிலே சம்பாதித்தது, என் உயிரை கொடுத்துருக்கிறேன், என்னை அடிக்க கொடுத்துருக்கிறேன், என்னுடைய தழும்புகளால் என் பிள்ளைகளை நான் என்ன செய்யறேன், சுகமாக்குகிறதற்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தெய்வீக சுகம், இதை நான் யாருக்கு கொடுக்க முடியாது? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கொடுக்க, இதுதான் ஆண்டவருடைய ஸ்டேட்மெண்ட். சரி, இவா என்ன சரின்னு சொல்லிட்டு போயிட்டால, இவன் என்ன சொன்னா, சரி ஆண்டவரே, பிள்ளைகள் சாப்பிட்றதுக்காக டேபிளில் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க, பிள்ளைகள் சாப்பிடும்போது அந்த டேபிள்லேருந்து கொஞ்சம் சிந்தும்ல சிந்தும்ல, அதை நாய்க்குட்டி சாப்பிடும்ல, என்ன குட்டி, நாய்க்குட்டி சாப்பிடும்ல. ஆஹா, இவன் இந்த அளவுக்கு திங்க் பண்ணுவான்னு ஆண்டவர் நினைக்கல. சரி, உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லி சுகமாக்கினாரு. அவ இப்போ யார், அவ இப்போ பிள்ளையா நாய்க்குட்டியா? அவ நாய்க்குட்டி தானே சொன்னா, மேலேருந்து கீழே விட அவ சாப்பிட்டுட்டு நான் எங்கே போகும், குப்பை தொட்டிக்கு போகும். எதுக்கு, சரவணன் மீனாட்சி சீரியல் பார்க்கறக்கு. எது சீரியல் பார்க்கும், நாய்க்குட்டிகள்லாம் சீரியல் பார்க்கும். எத்தனை சீரியல் பார்க்கும், எத்தனை சீரியல் போட்டாலும் பார்க்கும். ஆனா இந்த நாய்க்குட்டிகள் தெய்வீக சுகத்துக்காக எங்க வரும், கன்வென்ஷனுக்கு வரும். கன்வென்ஷனுக்கு வந்து தெய்வீக சுகத்தை எப்படி கேட்கும், நான் பிள்ளை மாதிரி டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்றேன்னு கேட்காது. பிள்ளைகள் கொஞ்சம் பேர் சர்ச்சில் இருக்காங்கல்ல, அப்படியே அவங்க தலையிலலாம் கை வைக்கும் போது அப்படியே ஏமேலையும் கை வைங்க. அப்போ ஏதாவது ஒரு கன்வென்ஷனில் ஒரு ஓவர் ஃப்ளோ அனாயிண்டிங் உள்ள ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு ஓவர் ஃப்ளோவில் எல்லாம் கொடுக்கும்போது அந்த ஃப்ளோவில் கீழே சிந்தும்ல, அதை இந்த நாய்க்குட்டிகள் சாப்பிட்டுட்டு திரும்ப எங்கே போகுது, சீரியல் பார்க்க. எங்கே போகுது, அதே பாவ உலகத்துக்குள்ளே. ஏன்னா அது என்னது, நாய் தான் கக்கினதை திரும்பவும் செய். நல்ல வேலை, இந்த பழமொழியை சொல்லும்போது வயிற்றில் ஒன்றும் இல்லாதனால உள்ளேருந்து வெளியே வரல ஒன்றும். ஆனால் பின்மாற்ற வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொன்ன உதாரணம் இந்த நாயை தான். அதனால தான் நாய் எங்கே வராதுன்னு சொல்லியிருக்கிறாரு, எங்கே வராது, பரலோகத்துக்கு வராது. எந்த நாயை சொன்னார், இந்த டாமி ஜிம்மி மம்மி இந்த நாயவா சொன்னார், இந்த நாய்களை தான் சொன்னார். நான் யாரை நாய்கள்னு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவங்களை சொல்லலை, நான் சீரியல் பார்க்குறவங்களை. இந்த சகோதரி தான் எடுத்து கொடுத்தாங்க, சீரியல் பார்க்குறவங்க, ரட்சிக்கப்படாத ஆட்கள். நல்லா கவனிங்க, தெய்வீக சுகம் பிள்ளையின் அப்பங்க. பாருங்க, பிள்ளைக்கு பசிச்சா அது எம்மா தாயே பசிக்குது சோறு போடுங்க அப்படின்னு சொல்லும், அதுவா வரும், தப்புன்னு திறக்கும், எல்லாத்தையும் எடுத்து வைக்கும். அதுக்கு பிடிச்சது இல்லைன்னா சண்டை போடும் அம்மாட்ட வந்து, என்ன என்ன வச்சுருக்கீங்க, கொண்டு வாங்க. அதே இது உங்கள் பக்கத்து வீட்டு பையன் விளையாட வந்திருக்கான் வீட்டுக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் மத்தியானம் அந்த பையன் கூட சேர்ந்து சாப்பிடுன்னு சொல்கிறீங்க, அவனுக்கும் பசி எடுக்குது உச்சக்கட்டம், அவன் எடுத்து சாப்பிடுவானா, சாப்பிடுவானா? எப்போ வரைக்கும் காத்திருப்பான், எப்போ நீங்கள் கொடுப்பீங்களோ அது வரைக்கும் காத்திருப்பான். ஆண்டவ தெய்வீக சுகத்தை ரொம்ப பிள்ளைகளுக்குன்னு சீப்பாக வச்சுருக்கிறாருங்க. அதை புரிஞ்சுக்கிட்டது யாருன்னா 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. என்ன சொன்ன தெரியுமா, நான் அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், ஏன்னா எனக்குரிய தெய்வீக சுகம் இவ்வளோன்லயே கிடைக்கும். வந்தா தொட்டா சுகமானா போயிட்டா. ஆனா அங்க ஒருத்தன் கடக்கான் 38 வருஷமா தெய்வீக சுகத்துக்காக காத்துக்கிட்டான், ஏதாவது டேபிள்ல இருந்து கீழே விழுந்துடாதா, யார் மாதிரி விழுந்துடாதா, நம்ம பிள்ளையா நாயா? இப்ப நான் சொல்றேங்க, நம்ம பிள்ளையா இல்லைனா யாரா தான் இருக்கிறோம்னு அர்த்தம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு யாரா ஆகணும் நம்ம, நீ அடிமையா இராமல் யாரா இருக்கிற பிள்ளை. அடிமைத்தனை ஆவி உள்ளவங்க எதுவுமே ஓபனா பேச மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க, பயப்படுவாங்க, கிடைக்கிற நேரம் கிடைக்கட்டும்பாங்க. ஆனா பிள்ளை அப்படி இல்லை, கொடுங்கப்பா. நீங்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் பார்க்குறாரு. எத்தனை வருஷமா நீங்கள் வியாதியில் இருக்கிறீங்க, எத்தனை பேர் உரிமையோட அப்பாட்ட கேட்குறீங்க, ஏன் நிறைய பேருக்கு உரிமையோட அப்பாட்ட கேட்க முடியும்னா, அவர் அப்பாவே நினைக்கலையே, தப்பாக தானே நினைச்சிருந்துருக்கோம் இவ்வளோ நாள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்கள் குறை குற்றங்கள்லாம் எப்போவே மன்னிச்சிட்டார், மறந்துட்டார்,
நீங்க தான் தேவையில்லாம பல காரியங்களை பயத்துல மனதில் வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு தேவையானதை கேட்காம இருக்கிறீங்க. இன்னைக்கு அப்பாட்ட இருந்த தெய்வீக சுகத்தை நீங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கிற தெய்வீக சுகத்தை இவளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரே, அவ்வளவு மோசமானவரா இயேசுநாதரே? இல்ல, ஏன் அவள்கிட்ட அப்படி சொன்னார்னா, ஏமா நீயும் ரட்சிக்கப்பட்டு பிள்ளையா மாறி என் பிள்ளைகளோட சேர்ந்து உட்கார்ந்து டேபிளில் சாப்பிடுமா அப்படின்னா, அவா சொல்லிட்டா கடைசி வரைக்கும் நான் டேபிளில் சாப்பிட்றதுக்கு வரலாண்டவரே, கீழே விழுந்ததை எடுத்து. நிறைய பேர் அப்படி வருவாங்க தெரியுமா, கன்வென்ஷனுக்கு மட்டும் வருவாங்க, முக்கியமான கூட்டங்களுக்கு மட்டும் வருவாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க வரும்போது மட்டும் வருவாங்க. இவங்கெல்லாம் யாரு? யாரு நம்மெல்லாம் யாரு? நமக்கு இன்னைக்கு நேற்று நாளைக்குன்னு கணக்கே கிடையாதுங்க. நடுராத்திரி வயிற்றுவலிச்சாலும் சரி, எந்திரிச்சு உட்காந்து வயிற்றுவலிக்க சுகமா எங்க இருக்குது? எங்க அப்பா ஏற்கனவே சிலுவையில் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், அவருடைய தழும்புகளால் சுகமான விசுவாசிக்கிறோம், சுகமாகறோம், தூங்குறோம். நடுராத்திரி யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தரகர் தேவையா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஈஸி தானே. இந்த தரகர் வந்து எப்படி 100 ரூபாய் காணி கொடுக்கணுமா இல்லையா? இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன், என்ன எப்படியும் தெய்வீக சுகத்தை நீங்க பெற்றுக்கணும், அதுக்காக உதாரணம் சொல்றேன். நான் கவனிங்களே, நாகமான் அவனுக்கு பயங்கர குஷ்டரோகம். இப்ப எலிசாட்ட வந்து ஜெர்மனா வந்தான். எலிசா என்ன சொன்னாரு? எலிசா என்ன சொன்னாரு? யோர்டான்ல போ, முங்கு, சுகமாகும்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்குரிய தெய்வீக சுகத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். எங்க? யோர்டான்ல. முங்குனா உனக்கு கிடைக்கும். ஆனா அவன் என்ன சொன்ன தெரியுமா? எனக்கு ஏன் தேசத்துல புண்ணிய நதிகளான ஆப்னாவும் பார்பாரும் இருக்குது அப்படின்னா, ஏன் அதை சொன்னான் தெரியுமா? ஏன்னா அது அவன் போய் பழகின இடம். நான் சொல்ல புரியுதா? எப்பயுமே பழகின இடத்துக்கு போற அந்த சுறுசுறுப்பு பழக்கம் இல்லாத இடத்துக்கு போக இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? அனுபவிச்சிருக்கோம். என்ன பழகின இடமா டக்குன்னு நமக்கு வரும். புது இடம்னா எப்படி இருக்குமோ தெரியல. நினைப்போமா? இதே தான். இப்ப இவனுக்கு அப்னாவும் பார்பாரும் என்னது? புண்ணிய நதி. வருஷ வருஷம் போய் இவன் முங்கி எந்திரிச்சது. சரிடா, வருஷ வருஷம் போய் முங்கி எந்திரிச்சு உனக்கு சுகமாச்சா? சுகமா இல்ல. அப்ப உனக்குரிய தெய்வீக சுகம் எங்க இல்ல? எங்க இல்ல? அப்னாலையும் பார்பாரிலையும் இல்ல. ஆனா எங்க இருக்குது? சபையில இருக்குது. அப்ப நீ என்ன பண்ணணும்? பேசாம போய் முங்கி எந்திரிச்சுட்டு போனோம்ல. நல்ல வேலை இவனுக்கு கூட இருந்தவங்க ஜால்ரா கோஷ்டி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஆள்னா ஆமா ஆமான்றாங்க. ஆனா அவன் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா உமைய பெரிய காரியமா டேமா கட்டி தர சொன்னாரு யோர்தான்ல, முங்கி எந்திரிச்சா சுகமாகும்னாரு. இதுல என்ன கஷ்டம்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப தெளிவான வெளிப்படுத்துறாரு. எந்த வியாதியிலிருந்தும் சுகம் பெறுவது எளிமையான ஒரு காரியம். ஏன்னா எதுவுமே இனிமேல் கத்தர் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண போற டேப்லெட் கிடையாது. எல்லாத்தையும் சிலுவையில உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சதுதான். இன்னைக்கு வியாதியில இருக்கிறீங்கன்னா என்ன காரணம்? நம்ம இன்னும் முங்கல பெற்றுக்கொள்ளல. நமக்கு தேவன் குறித்த இடத்துல இல்ல. நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பந்தியில நம்ம உட்காரல. பிள்ளை மாதிரி சுதந்திரமா நம்ம அனுபவிக்கல எப்பயுமே. இப்ப இவன் ஏன் அப்னா பர்பாருக்கு போறான் அப்படின்னா, அது பழகின இடம். அப்ப இவன் யாருக்குதான் இன்னும் பிள்ளையா இருக்கிறான்? அவன் எந்த ஊர்ல இருந்து வந்தான்? சீரியா. சீரியாவுக்கு தான் பிள்ளையா இருக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யோர்தான்ல முங்கி இன்னைக்கு சபைக்கு பிள்ளையாகுப்பா. யாருக்கு பிள்ளை? ஏசுநாதருக்கு பிள்ளையாக. யோர்தான் இங்க உள்ள புனித நதி. இஸ்ரவேலுக்கு பிள்ளையாகனா அதுக்கு இவனுக்கு என்ன வரல? மனசு வரல. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் இவனுக்கு மனசு வந்துருச்சுங்க. போனா முங்குனா சுகத்தை பெற்றான். இன்னைக்கும் பாருங்க, வியாதி வந்த உடனே நம்ம பழகின இடத்துக்கு தான் போவோம். எந்த பழகின இடம்? டாக்டர் போனோன்னு ஒரு ஊசி போடுவாரு, சரியா போயிரும், நீ போய் பாரு இனிமேல் அடுத்து. இல்ல போய் பாரு நீ. ஆண்டவர் சொல்றாரு, பழக இடத்துக்கு போறியே உனக்கு நிரந்தரமா சுகம் கிடைக்குதா? இல்ல. இல்ல, புது இடத்துக்கு வா, புதிய பந்திக்கு வா, பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்கு வா, அப்பாங்கிற உரிமைக்கு வா, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எது கொடுக்கப்படும்? உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தெய்வீக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாலாவது குறிப்பையும் அஞ்சாவது குறிப்பையும் மட்டும் சொல்றேன். நாலாவது குறிப்பு என்னன்னா, பரிசுத்த ஜீவியம் பிள்ளைகளுக்கு மட்டும்தான். பிள்ளைகள் தான் என்ன செய்ய முடியும்? பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும். வசனத்தை வேணா குறிச்சுக்கோங்க, 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஏன் பரிசுத்தம் வந்து தேவனுடைய தன்மைங்க, தேவனுடைய குணம்.
அப்ப அந்த குணம் யாருக்கு கிடைக்கும்? பிள்ளைக்கு தான் கிடைக்கும். தகப்பனுடைய குணம் யாருக்கு தான் கிடைக்கும்? பிள்ளைக்கு தான் கிடைக்கும். அப்ப தேவன் பரிசுத்தரா இருக்கிறதுனால நாமும் பிள்ளை ஆனால் தான் பரிசுத்தராய் மாற முடியும். அப்ப பரிசுத்த ஜீவியத்தை சுட்டு போட்டாலும் பிள்ளை ஆகாத பட்சத்துல நம்ம வாழவே முடியாது. பிள்ளைகளுக்கே உரிய ஒரு அற்புதமான தன்மை. கடைசியா ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதம், பிள்ளைகளு தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனம் பார்த்தீங்கன்னா, லூக்கா 11:13 பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லாரு, உங்கள் பரமபிதா பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? இப்ப யாருக்கு அபிஷேகம்? பிள்ளைகளுக்கு. அப்ப நாங்கெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கோமே, இன்னைக்கு மக்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, ஆனா அந்த அபிஷேகத்தினால ஏதாவது நடக்குதா? அப்ப ஒன்னும் நடக்காத அபிஷேகம் வீணான அந்நிய பாசை. இன்னிலிருந்து இப்படி சொல்லணும், ஆண்டவரே நான் பேசுற வெட்டி அந்நிய பாசையில இன்னையோட ஒழியட்டும், இனிமேல் நான் பேசினா பேய் ஓடணும், நான் பேசினா தடைகள் நீங்கணும், கட்டுகள் உடையணும், வல்லமை வெளிப்படணும், அதிகாரம் வெளிப்படணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இந்த அபிஷேகத்தையும் வல்லமையும் பிதாவாகிய தேவன் யாருக்கு மட்டும்தான் தராரு? பிள்ளைகளுக்கு மட்டும்தாங்க தராரு. வேணா அந்நிய பாசை வேணா எல்லாருக்கும் தரலாம், ஆனா அந்த அதிகாரம் அந்த வல்லமை பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கத்த தருவார். இப்ப நான் நல்லா ஊழியம் செய்யறேன், இப்ப உதாரணத்துக்கு டோனி, இப்ப டோனி என்ன மாதிரியே செம்மையா ஊழியஞ்சான், எனக்கு பிடிக்குமா? ஒரு மனுஷனா சொல்லுங்களேன், மனுஷனா சொல்லுங்களேன். அதே இது என் நெகேமியா, எனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் பிடிக்குது? பிள்ளை, பிள்ளை இதுதான் இயற்கை. அப்ப நல்லா கவனிங்க, இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிதானவைகளை செய்வான். ஆரா பார்த்து சொன்னாரு, ஆருக்காக சொன்னாரு? பிள்ளைகளுக்கு தாங்க சொன்னாரு. ஏன்னா இயேசுவுக்கு அவருடைய பிள்ளைகள் அவரை விட சூப்பர் ஹீரோவா இருக்கிறது பிடிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப நீங்க ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கணுமா அல்லது ஒரு சப்ப ஹீரோவா இருக்கணுமா? அப்ப ஹீரோ அழுகலாமா? இயேசுநாதர் பாத்தீங்களா, அவர் தான் ஹீரோ, நம்மெல்லாம் சூப்பர் ஹீரோ. எல்லாம் சொல்லுங்க, இயேசுநாதர் ஹீரோ, நம்மளாம் சூப்பர் ஹீரோ. சொல்லுவாங்களா ஒரு பழமொழி, புலி 8 அடி, புலிக்குட்டி எலிக்குட்டியா 16 அடி பாயம், இல்ல பூனை குட்டியா பாயம்? அப்ப புலி 8 அடினா 16 அடி பாயக்கூடிய வல்லமை எந்த குட்டிக்கு மட்டும்தான் உண்டு? புலிக்குட்டிக்கு மட்டும்தான். அப்ப ஆண்ட வச்சுனாரு, அப்பா நீ பிள்ளை ஆயிட்டியா, நான் செய்யறத நீயும் செய்வ, இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வ. செய்வோமா இல்லையா? ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? பிறகு ஏன் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக வரும்போது தோண்டு போகிறோம்? அந்த ஃபீலிங் இன்னும் நமக்குள்ளே வரலை. நான் சொல்ல புரியுதா? இன்றைக்கே அந்தமானுக்கு கப்பலில் போகிறீங்க, போகிற வழியில் கப்பல் டொப்புன்னு உடஞ்சி போச்சு. உண்மையிலே உங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சுன்னா, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஏசு என்னோடு இருப்பதனால் ஃபீலிங். அப்பா புரியுதா நான் சொல்கிறது? ஆ, பாடும்போதெல்லாம் நல்லா தான் பாஸ்டர் இருக்குது. ஃபீலிங், நாம் பிள்ளை, அவர் என்னுடைய அப்பா. எத்தனை பேர் அப்படி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள இந்த காலை வேளையில் வரீங்க? அவர் இன்னைக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுக்க போறார். இனி நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைகள் அல்ல, நீங்கள் புத்திரரா இருக்கிறீர்கள், நீங்கள் சுதந்திரவாளிகளா இருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க, நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறீங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா?